மசூதி இருக்கும் இடத்தில் கோவில் கட்டுவோம். பிரச்சாரத்தில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா பேச்சு. 2019 மக்களவைத் தேர்தலில் 300 சீட்டுகளை வென்றோம். அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினோம். இந்த முறை 400 சீட்டுகளை வென்று ஞானவாபி மசூதி இருக்கும் இடத்தில் பாபா விஸ்வநாத் கோயிலையும் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலையும் கட்டுவோம். இந்த நியூஸுக்கு பொதுமக்கள் சோசியல் மீடியாவில் என்ன கருத்துக்களை பதிவிட்டுறாங்கன்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மசூதியை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? 400 வருஷமாக பாபர் மசூதி பாபர் மசூதின்னு அதை வச்சு அரசியல் பண்ணிங்க. அடுத்தது இப்போது வேறு வேறு மசூதி, அதுக்கடியில் வேறு வேறு கோயில். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மசூதி கோவில் இப்படி மதவாத அரசியலே பண்ணிட்டு வருவீங்க? மக்களுக்கான அரசியலை எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சரமாரியான கேள்விகளை கேட்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.